சற்றுமுன் வெளியான தகவல், தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது ரத்து. அவசரமாக பள்ளிகள் திறக்க வேண்டாம், எய்ம்ஸ் பேராசிரியர் எச்சரிக்கை. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் கொரோனா காரணமாக பள்ளிகள் கடந்த 18 மாதங்களாக மூடப்பட்டிருந்தது. தற்போது கொரோனா பரவல் பல மாநிலங்களில் குறைந்து வருவதால் அந்தந்த மாநில அரசுகள் பள்ளிகளை மீண்டும் திறக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன. இதேபோல தமிழகத்திலையும் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த பள்ளிகள் திறப்பை முன்னிட்டு பல விதிமுறைகளை விதிச்சிருந்தாங்க. பள்ளியில ஒரு ஆசிரியர் தடுப்பூசி போடவில்லை என்றாலும் அந்த பள்ளி திறக்கப்படாது என்று பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு விருதுநகர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார். இந்நிலையில் பள்ளிகள் திறப்பதில் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி சற்று நிதானம் காட்ட வேண்டும் என்று டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை பேராசிரியர் கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து அவர் அளித்துள்ள பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நாடு முழுவதும் தற்போது வரை பள்ளி மாணவர்களுக்கு தடுப்பூசி போடப்படவில்லை. மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் வழிகளில், வகுப்புகளில் சமூக இடைவெளி கடைபிடிப்பது போன்று பல்வேறு சிக்கல் உள்ளது. மேலும் அவர் வகுப்பு அறைக்குள் மாணவர்கள் இருக்கும்போது கொரோனா தொற்று பரவ வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்றும் கூறியுள்ளார். அடுத்து வரக்கூடிய 2 மாதம் முழுவதும் பண்டிகை காலம். இதனை முக்கிய கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பதில் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி சற்று நிதானம் காட்ட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த பள்ளிகள் திறப்பது குறித்து பல பெற்றோர்களும் சரி சமூக ஆர்வலர்களும் சரி தற்போது வரை எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் தமிழக அரசு செப்டம்பர் 1ஆம் தேதி கண்டிப்பாக பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க. இந்த பள்ளிகள் திறப்பது குறித்து தமிழக அரசு பல வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி வாரத்திற்கு 6 நாட்களும் பள்ளிகள் இயங்கும். ஒரு வகுப்பறையில் 20 மாணவர்களை மட்டுமே அமர வைக்க வேண்டும். மாணவர்களை அமர வைப்பதில் சமூக இடைவெளியை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். கூடுதல் வகுப்பறைகள் இல்லாவிட்டால் மீதமிருக்கும் மாணவர்களுக்கு மற்றொரு நாளில் வகுப்புகள் நடத்த வேண்டும். ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊழியர்கள் என அனைவரும் கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும். பள்ளிக்கு வராத மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி மேலும் எதாவது தகவல் கிடைச்சா உடனே நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.